ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ். அப்புறம் பக்கத்துலேயே அந்த ஒரு சின்ன பெல் இருக்கும், ப்ளீஸ் அதை டிங் டாங் அடிச்சிருங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். சரி ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் அந்த டைலாக்ஸ் வந்து தளபதி எதிர்த்து பேசுவீங்க. இப்போ மேக்ஸிமம் இந்த தியேட்டர்ஸில் ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நான் போய் பார்த்துருக்கேன், தெரி பார்த்தேன். தளபதி பார்த்து நீங்கள் ஏதாவது பேசினாலே, வில்லன்ஸ் பேசினாலே நம்ம எல்லாம் யாரை பார்த்துடா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பேசும்போது கை கட்டி உங்களுக்காக விசில் பாருங்க, என்ஜாய் சீரியஸாக. ஈவன் நானே அப்படி தான் பண்ணேன். அது எப்படி நான் அந்த இது கொண்டு வந்தீங்க, உங்களுக்கு அந்த பயம் இல்லையாவோ இவர் எதிர்த்து பேசணுமே அப்படிங்கிற அந்த ஒரு கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்கும் அது? இல்லை, அதுக்கு அண்ணன் தான் காரணம், விஜய் அண்ணன் தான். அந்த அண்ணனுடைய அந்த பெரிய மனசு ஃபுல்லாக ஏதோ பேசி பேசுகிறோம் அப்படின்ட்டு அதை விட்டு கொடுக்குற எண்ணம் அந்த அண்ணங்கிட்ட இருந்துச்சு. அண்ணன் மட்டும் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன், நிறைய ஹீரோஸ்லாம் வந்து சின்ன சின்ன ஹீரோஸ்லாம் வந்து இல்லை கவுண்டர்லாம் போடக்கூடாது, எக்ஸ்ட்ரா கவுண்டர்லாம் டைலாக் போடக்கூடாது, அதெல்லாம் நிறுத்து சொல்லுங்கள் அப்படின்லாம் கட் பண்ணுவாங்க. நம்ம பேசணும்னு ஆசையாக இருந்தது எதனா பேசணும்னு அதெல்லாம் கட் பண்ணி நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் எல்லோரும் கட் பண்ணுவாங்க. ஆனால் விஜயன் அதை கட் பண்ணவே மாட்டார். கிரேட் அண்ணன், எதா இருந்தாலும் நிதானமா பாக்குறாரு. என்ன சொல்றது, தவம் விஜயண்ணன், தவம் சினிமாவுக்கு கட்ச தவம் விஜயண்ணன். சொல்லுவாங்களே, நான் தவமா தவம் இருந்து பெத்தனோன்னுல, கலைத்தாய் வந்து விஜயண்ணன் வந்து தவமா தவம் இருந்து பெத்துச்சு எங்க அண்ணனை, வேற லெவல் எங்க அண்ணன். அது சொல்றேன், நம்ம ஒரு நாள் பொத்தாது எங்க அண்ணன் பத்தி. நான் திரி பண்ணும்போது ஒரு 10 நாள் தான் கூட இருந்தேன், ஒரு 10-14 நாள் இருப்பேன். இந்த படம் நான் ஏறக்குறைய ஒரு 60 நாள் அண்ணன் கூட இருந்தேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஜாலியா போய் கிட்ட போய் பேசுவேன், ஆனா பதட்டமாயிடுவேன், பயங்கர கடக்கடை கடக்கடை கடக்கடன்னு பேசிட்டு கூட வருவேன். போயிட்டு வந்து அப்படி யோசிப்பேன், அண்ணன் கிட்ட எதோ பேசணும்னு போன கூட ரெண்டுமே அவ்வளவு சூப்பர். ஆனா நீங்க அண்ணனை பார்த்தா எப்பவும் பார்த்தாலும் சரி, அவர் முன்னாடி எதை நிக்க வச்சாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருப்பாரு. எதை எடுத்துட்டாலும் சரி ஒரே மாதிரி தான் இருப்பார், எதை கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பார். தவம் வேற லெவல் அண்ணன், எல்லாருமே சொல்லுவாங்க அண்ணன் வேற வேற வேற, பயங்கர பாராட்டுலையும் சரி அன்புலையும் சரி அண்ணன் தொடவே முடியாது. விஜயனும் விஜயனும் தான் வேற லெவல். ஒரு நாளெலாம் பத்தாது, எங்கள் அண்ணனை பற்றி பேசணுன்னா பேசினே இருப்பேன், எங்கள் அண்ணன் பற்றி ஒரு நாள் பத்தாது பேசிகிட்டே இருப்பேன். நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன், பொதுவாக என்ன சொல்கிறாங்க எதை தேவைக்காக பேசுகிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்கள் அண்ணன் என் உயிர், பயங்கரமான உயிர் எங்கள் அண்ணன், அவ்வளோ அன்பானவர். அவர்கிட்ட இருந்த நிறைய கற்றுக்கலாம், அப்படி குட்டி கிடக்கும், ஆனால் அவர் பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கும், அப்படியே அமைதியாக இருக்கும். காடு பார்த்துருக்கல, பயங்கர அமைதியாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே தெரியும், கடல் மாதிரி அது உள்ள நிறைய விஷயம், வேற லெவல் அண்ணன், வேற மாதிரி இருக்கும். அப்படி ஆழ்பறிக்காமல் அப்படி அமைதியாக நிதர்சனம், அப்படி மௌனமாக இருப்பார், புத்தர் மாதிரி வச்சுக்கிங்க, மௌனமாக இருப்பார். அவ்வளோ ஒரே டேலண்டட் பர்சன் அண்ணன், நிறைய கற்றுக்கலாம் அண்ணன் கிட்டது. ஹோம்ஒர்க் பண்ணது அண்ணன் மாதிரி பண்ணவே முடியாது, வேற லெவல் அண்ணன், சொல்லிகிட்டே இருக்கலாம். அவருக்கு உங்கள்கிட்ட பர்சனலாக என்ன மாதிரியான அட்வைஸ்லாம் நீங்கள் அவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு? அப்படிலாம் எதுக்கு எனக்கு எதுவுமே தெரியல. அண்ணன் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், அண்ணன் சொல்கிறது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஏன் தினா அது இல்லை, இது என்ன 2-3 வார்த்தை தான் கேட்பார், அப்படி வேற லெவல், வர வேற லெவல் அண்ணன் பேசுறது. இப்போது அது இது சொல்லணும்னு நினைக்கிறேன், ஜிம் பாய்ஸு, ஒரு நாங்கள் ஒரு 700 பேர் இருக்கிறோம், நாங்கள் ஒரு 20 வருஷமாக நாங்கள் வந்து சங்கம் அமைச்சு போயிட்டுருக்கேன். அந்த 700 பேரை வந்து இன்றைக்கி பெப்சியோட இணைக்கிற அளவுக்கு பேசுகிறது வந்த அண்ணன் தான், வேற லெவல், வேற லெவலில் பண்ணிட்டாப்பில் விஜயன் அண்ணன் வந்து அந்த பேரே சொல்லக்கூடாது அண்ணனை, அவ்வளோ பெரியவர், அவ்வளோ 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 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டார். எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆர்கே செல்வமணி சார் கூட பேசி, அப்புறம் எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த யூனியனில் இணைக்கிறது அளவுக்கு எல்லாத்தையும் பேசியிருக்காரு, வேற லெவல். நாங்கள் ஒரு 1000 பேர் இருப்போம், எங்கெல்லாம் வந்து அந்த ஜிம் பாய்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலோ ஒரு அடிபட்டாலோ கேட்கறது கூட ஆள் கிடையாது, அப்படி ஒரு அனாதையாக இருந்தோம். இன்றைக்கி ஒரு பெப்சிக்குள்ளே இணைஞ்சு ஒரு அதுக்கான வேலைகள் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு விஜயண்ணன் தான் காரணம். அதுக்கு அட்லீஸ்ட் சாருடைய படம் ஒரு பெரிய பாலமாக இருந்தது. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது, நீங்கள் எப்படி எஃப்எஸ் போவீங்களா? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, சத்தியமாக போவேன். எப்படி என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க? எல்லாரும் எல்லாரும் உங்களை மாதிரி தான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். அச்சு கரடா பண்ணி டப்பாசு போல வச்சு பறக்காது. எங்கே போய் பார்ப்பீங்க, எந்த தேட்டர்னு சொன்னீங்க? நம்ம ஏரியா தேட்டர் தான், நம்ம நான் சத்தியமாக போவேன். நம்ம எங்கன்னா அபாரத்தில் போய் பார்ப்பேன், ஓடியன்மணியில் பார்ப்பேன், நம்ம ஏரியாவில் தான் பார்க்கணும். அப்போ எல்லாம் மகாராணி மகாராணி அப்படியே